இலான் மஸ்க்கு சொந்தமாக நிறைய பெரிய கம்பெனிஸ்லாம் இருக்குது. அதில் குறிப்பிட்ட ஒரு கம்பெனி மீது நிறைய விமர்சனங்கள் வந்த வண்ணம் இருக்குது. அந்த கம்பெனி பேர் நியூராலிங்க். இந்த நியூராலிங்கோட வேலை என்னன்னா ஒரு சிப்பை கண்டுபிடிக்கிறது தான். என்ன சிப் தெரியுமா? மனிதனோட மூளையை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு சிப். இந்த கண்டுபிடிப்பு நல்லா முன்னேறிட்டே வருது. சொல்ல போனோம்னா இப்போ அது டெஸ்டிங் லெவலில் இருக்க மிருகங்கள் கிட்ட மிருகங்கள் மூளையில் அந்த சிப்பை பொருத்தி இப்போ டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த சிப் கூடிய சீக்கிரத்தில் சந்தைக்கு வரப்போது அப்படி வந்துருச்சுதுன்னா மனிதர்களோட எதிர்காலம் எப்படி இருக்கும், இந்த சிப்போட பயன்கள் எக்ஸாக்ட்லி என்ன, இது பற்றிய எபிசோட் தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த எபிசோட ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் காவேரி நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெல்கம் டு நவீனோ ஷோ அண்ட் ஐ அம் நிஷா. 2016 ஈலான் மஸ்க் நியூராலிங்க் என்ற பெயர் கொண்ட ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணாரு. 2019 அந்த கம்பெனி என்ன மாதிரியான வேலைகளில் ஈடுபட்டு இருந்திருக்குது அப்படின்னு அவர் வெளி உலகத்துக்கு சொன்னார். ஸோ அதன்படி அந்த கம்பெனியில் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஒரு சிப்பை உருவாக்கிட்டு இருந்தாங்க. அந்த சிப்போட கெப்பாசிட்டி என்னன்னா மனிதர்களோட மூளையில் அதை பொருத்திட்டு அதை ஸ்டிமுலேட் பண்ண ஆரம்பிச்சோன்னா அதை இயக்க ஆரம்பித்தோன்னா அந்த சிப்பால் மனிதர்கள் மூளையில் என்னென்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் நடக்குது அப்படிங்கிறதையும் ரெக்கார்ட் பண்ண முடியும். அந்த சிப்பை வச்சு மனிதர்களோட மூளை என்ன மாதிரியான வேலைகளை பண்ணணும், அதாவது மனிதர்கள் என்ன மாதிரியான வேலையை பண்ணணுங்கிறத ஸ்டிமுலேட் பண்ணவும் முடியும். இப்படி ஒரு அறிவியல் விந்தையை தான் ஈலான் மஸ்க் டெவலப் பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த சிப்பை யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நரம்பு மண்டலத்தில் எந்த பகுதியில் டேமேஜ் ஏற்பட்டிருக்கோ அந்த பகுதியில் இருக்கிற நரம்பு எல்லாம் என்ன மாதிரியான வேலைகளை மேற்கொள்ளணுமோ அதை இந்த சிப்போட உதவியை வச்சு பண்ண முடியும். இந்த சிப் இந்த ஸ்டேட் இருக்குது இல்லையா, இதோட அடுத்த நிலை என்ன தெரியுமா? மனிதர்களோட மூளையை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கூட பேரலலாக இணைக்கிறது தான். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா மனிதர்களை மனிதன் பாதி மிஷின் பாதி மனிதன் பாதி ரோபோ பாதி அப்படின்னு மாற்றக்கூடிய ஒரு முதல் ஸ்டெப்பாக தான் இந்த சிப் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப ஃப்யூச்சரில் வரக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட்னு நினைக்காதீங்க. இப்போ ஒரு சில ஆண்டுகள்லேயே இந்த ப்ராஜெக்ட் சந்தைக்கு வர்றதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன் தெரியுமா? ஈலான் மஸ்கோட கம்பெனியில் இந்த சிப்பை டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களோட தற்போதைய ரீசன்ட் அப்டேட் படி பார்த்தோம்னா ஒரு குரங்கோட பிரெயினில் இந்த சிப்பை பொருத்தி இருக்கிறாங்க. இப்போ அந்த சிப்பை யூஸ் பண்ணி அந்த குரங்கு பிரெயினை வச்சே கம்ப்யூட்டரை கண்ட்ரோல் பண்ணுதான். ஒரு குரங்கு டிவி ரிமோட்டை கண்ட்ரோல் பண்ணுதுன்னு சொன்னாலே நம்ம அதை கொஞ்சம் ஆச்சரியத்தோடு தான் பார்ப்போம். இப்போ பிரெயினை வச்சே ஒரு குரங்கு கம்ப்யூட்டரை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னா உண்மையிலே எவ்வளோ பெரிய அட்வான்ஸ்மெண்ட் எதுன்னு பாருங்கள். ஆனால் இந்த ஒரு முன்னேற்றத்திற்கு டாப் லெவலில் இருக்கிற நியூரோ சயின்டிஸ்ட் இருப்பாங்க இல்லையா, அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா, இதெல்லாம் சாதாரண விஷயம்தான், இந்த சிப்பை வச்சு இன்னும் என்னெல்லாமோ பண்ணலாம், ஒரு குரங்கு இந்த சிப்பை யூஸ் பண்ணி கம்ப்யூட்டரை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப சாதாரண விஷயமா, இதை விட இன்னும் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் இந்த சிப்பை வச்சு பண்ண முடியும்னு நம்புகிறாங்க. 2010 நம்மளை சுற்றி என்னென்ன விஷயங்கள் இருந்ததுன்னு நமக்கு நல்லா ஞாபகத்தில் இருக்கும். 2021 நம்மளை சுற்றி என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு கம்பேர் பண்ணி பாருங்கள். இந்த 10 டெக்னாலஜி எந்த அளவுக்கு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. அப்போ இன்னும் 10 2030 என்ன மாதிரியான அறிவியல் கண்டுபிடிப்புகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஒரு கேள்வியை மட்டும் நாம் ஒரு ஃபவுண்டேஷனை வச்சு விடைகளை தேட ஆரம்பித்தோன்னா நம்மளால் இமேஜின் பண்ணி பார்க்க முடியாத நிறைய விஷயங்கள் நம்மளோட கவனத்துக்கு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த பிரெயின் சிப்பே எடுத்துக்கலாமே. ஒரு சிப்பை நம்மளோட பிரெயினில் பொருத்துறாங்கன்னு வச்சுக்கலாம். இந்த சிப்போட முக்கிய வேலை என்னன்னா இது நம்ம பிரெயினில் இருக்கிற ஒரு டாக்டர் மாதிரி நம்ம பாடியில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது இல்லைனா என்னென்ன கோளாறுகள் ஏற்படுது அப்படிங்கிறது இந்த சிப்பை டிடெக்ட் பண்ணிட்டு அதை நமக்கு ஒரு அலர்ட் மாதிரி கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏதாவது ஒரு ப்ராப்ளம், ஒரு கிட்னி இஷ்யூஸோ இல்லைனா ஒரு ஹார்ட் ப்ராப்ளமோ வச்சுக்கோங்களேன், அந்த விஷயம் நமக்கு எப்போ தெரிய வரும், ஏதாவது சிம்டம்ஸ் வரும்போது மட்டும்தான் நமக்கு தெரிய வரும். அதுவும் சிம்டம்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நிறைய பேருக்கு டவுட் வந்து அதுக்கப்புறம் டாக்டர்கிட்டே போவாங்க. ஆனால் சிம்டம்ஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடியே உள்ளே இருக்கிற ஆர்கன்ஸில் ஏதாவது ஒரு டேமேஜ் ஏற்படும் இல்லையா, அந்த டைம்லேயே இந்த சிப் அதெல்லாம் கரெக்டாக டிடெக்ட் பண்ணி அதை கரெக்டாக நோட் பண்ணி நமக்கு ஒரு அலர்ட் மாதிரி கொடுக்கும். ஸோ அந்த அலர்ட்டை பேஸ் பண்ணி நம்ம இம்மீடியட்டாக டாக்டர்கிட்ட போனோன்னா ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு முன்னாடியே நம்மளால் நம்மளை பாதுகாக்க முடியும், இல்லைனா கிட்னி ஃபெயிலியர் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்மளால் நம்மளை பாதுகாத்துக்க முடியும். ஸோ இந்த அளவுக்கு காம்ப்ளிகேட்டடான ஒர்க்கை ரொம்ப ஈஸியாக ஒரு சிப் செஞ்சு முடிக்கும்போது
மனிதர்களோட வாழ்நாட்கள் கண்டிப்பாக அதிகரிக்கும். இந்த மாதிரி மெடிக்கல் ஷிப்லாம் நமக்கு உண்மையில ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். இதோட அப்டேட்டட் வேர்ஷன் எப்படி இருக்கும் தெரியுமா? அதாவது இன்னும் ஒரு 50 ஆண்டுகள் கழித்து கண்டுபிடிக்கக்கூடிய மெடிக்கல் ஷிப்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா? நம்ம உடம்புல இருக்கிற ஏதாவது ஒரு உறுப்பு செயல் இழந்துருச்சுன்னா அந்த உறுப்புக்கு பதிலாக புதுசாக ஒரு உறுப்பை கிரியேட் பண்ணக்கூடிய ஆற்றல் கொண்டதாக இருக்கும். இது எப்படின்னா, இப்போ நம்ம கீழே விழுந்துட்டோம், அடிப்படுது, லைட்டாக ஸ்கின்ல டேமேஜஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்ச நாள் கழித்து அந்த இடத்துல புது ஸ்கின் முளைக்குது. அப்புறம் 1 ஆண்டு கழித்து அந்த இடத்துல அடிபட்டதற்கான தடமே இல்லாத மாதிரி போயிடுது. இது எல்லாமே நம்மளோட பாடி தன்னைத்தானே ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்காக செய்கிற சில விஷயங்கள். அதே மாதிரி ஒரு கிட்னி கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆயிருச்சுனாலோ, இல்லைன்னா ஒரு ஹார்ட் கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆயிருச்சுனாலோ, இதனால் மனிதர்களோட உயிருக்கு ஆபத்து ஏற்பட போகுதுன்னா, அப்போ இருக்கிற அந்த சிப் நம்ம உடம்புல தேவையான வேலைகளை செஞ்சு அந்த உறுப்பை ரீப்ளேஸ் பண்ணுவதற்கான முயற்சிகளில் ஈடுபடும். பிரெயினில் சிப் வைக்கிறது ஹெல்த் பர்பஸ்க்காக மட்டும் இல்லை, எஜுகேஷன் பர்பஸ்க்காகவும் வைக்கலாம். ஃப்யூச்சரில் ஸ்கூல்ஸோ யூனிவர்சிட்டிஸோ எதுவுமே இருக்காது. நமக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் தேவையோ அதை நம்ம நினச்சோன்னாலே சிப் அதை டிடெக்ட் பண்ணிட்டு நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவையோ அதை அந்த சிப்பே நம்ம பிரெயினுக்கு டெலிவர் பண்ணும். அண்ட் அதை நாம் வெளியே டெலிவர் பண்ணலாம். இந்த மாதிரி சிப்ஸும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் கேள்விப்படும் போது ஏதோ சைஃபை மூவியை பார்த்துட்டு நம்ம பேசுகிற மாதிரி உங்களுக்கு தோணும். இது நார்மலான ஒரு விஷயந்தான். ஆனால் ஒரு 20 இயர்ஸ்க்கு இல்லைனா 30 இயர்ஸ்க்கு முன்னாடி போங்களேன், கம்ப்யூட்டர்ன்ற கான்செப்ட் எந்த அளவுக்கு ஃபார் ஃபெச்சாக இருந்தது. அதாவது கம்ப்யூட்டர்ன்ற கான்செப்ட் ஒவ்வொருத்தருக்கும் தேவைங்கிறத 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்க கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்பியிருக்கவே மாட்டாங்க. கம்ப்யூட்டர்லாம் என்ன ஆஃபீஸஸ்க்கு தேவை அந்த மாதிரி தான் அவங்க யோசிச்சிருப்பாங்க. ஆனால் இப்போது ஒவ்வொருத்தங்களோட கையிலையுமே கம்ப்யூட்டர் இருக்குது. அவ்வளோ ஏன், ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துக்கோங்களேன், டச் ஸ்க்ரீன், நம்ம டச் பண்ணால் நமக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடைக்கும், உட்கார்ந்த இடத்துல இருந்தே நம்ம என்ன வேணாலும் ஆர்டர் பண்ணலாம், உட்கார்ந்த இடத்துல இருந்தே நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் வேணாலும் பார்க்கலாம், என்ன வீடியோ வேணாலும் பார்க்கலாம், என்ன படம் வேணாலும் பார்க்கலாம், என்ன சீரியல் வேணும்னாலும் பார்க்கலான்னு ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஒருத்தர்கிட்ட போய் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அதை நம்பியிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் இந்த பிரெயின் சிப்போ உண்மையிலே இதற்கான வேலைகள் உலகத்தில் நிறைய இடங்களில் நடந்துட்டுருக்கு. அந்த வேலைகள் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல் ஆகி அது எல்லாத்தையும் சந்தைப்படுத்த ஆரம்பித்தாங்கன்னா கண்டிப்பாக உலகத்தில் நிறைய பேர் அவங்களோட பிரெயினில் சிப்போட தான் இருப்பாங்க. இந்த இடத்துல இன்னொரு ஒரு டவுட் உங்களுக்கு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அது எப்படி ஒரு சிப்பால், ஒரு கம்ப்யூட்டர் சிப்பால் மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதை கேப்சர் பண்ண முடியுது. இந்த டவுட்டும் ரொம்ப நியாயமான டவுட் தான். இதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் வச்சே சொல்கிறேன். ரோபோட்டிக் ஹேண்ட், இதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு ரோபோட்டிக் ஹேண்ட், ரோபோட்டிக் லெக் இதெல்லாத்தையும் டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வரும். ஸோ இந்த ரோபோட்டிக் ஹேண்ட்லாம் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னா, ஆக்சிடெண்ட்டில் ஒருத்தங்களுக்கு கை போயிருச்சுன்னா அவங்களுக்கு இந்த ரோபோட்டிக் கையை பொருத்துறாங்க. இது ஒரு மெட்டல் கை மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கு ஏதோ ரோபோ கை மாதிரி தான் இருக்கும், அதை பொருத்திடுவாங்க. அண்ட் இதை கண்ட்ரோல் பண்ணுவதற்கான ஒரு சிப்பை பிரெயினில் பிளான்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு நிறைய ஃபிசிக்கல் தெரப்பி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எதுக்குன்னா அந்த சிப்பை வச்சு அந்த கையை தன்னோட கை மாதிரி எப்படி ஒரு மனிதரால் யூஸ் பண்ண முடியுன்றத காட்டுறதுக்காக தான் அந்த ட்ரெய்னிங் எல்லாம். ஸோ அந்த ரோபோட்டிக் கை மற்றும் அந்த சிப் எப்படி வேலை பார்க்குதுன்னா, இந்த இடத்துல ஒரு கிளாஸில் தண்ணி இருக்குது, அதை நான் எடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நான் ஸ்ட்ராங்காக நினைப்பேன், கிளாஸ் இருக்குது அது பக்கத்தில் என் கையை எடுத்துகிட்டு போகிறேன், என்னோடய விரலை இப்படி ஓப்பன் பண்ணுறேன், அதுக்கப்புறம் அந்த விரலை வச்சு கிளாஸில் கிரிப் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் அதை நான் லிஃப்ட் பண்ணுறேன், டேபிள்லேருந்து கொஞ்சம் மேலே உயர்த்துறேன், அதுக்கப்புறம் அதை நான் என் கிட்டே கொண்டுட்டு வரேன், அதுக்கப்புறம் அதை என் வாய்ப்பக்கத்தில் வைக்கிறேன். இது எல்லாமே வந்து கையோட ஆக்ஷன்ஸ். இதெல்லாத்தையுமே மனுஷன் நினைக்கும் போது நடக்குது. அதாவது தனிச்சை செயல்கள்னு சொல்லுவோம் இல்லையா, வாலண்ட்ரி மற்றும் இன்வாலண்ட்ரி ஆக்ஷன்ஸ். தனிச்சையாக நமக்கு தண்ணி குடிக்கணும்னு மட்டும்தான் தோணும், அதுக்கு என்னென்ன செய்யணுமோ அந்த வேலைகள் எல்லாத்தையுமே பிரெயின் தான் பண்ணுது. ஸோ தண்ணி எங்கே இருக்குதுன்னு முதல்ல கண்ணு தேடுது, அதுக்கப்புறம் இங்கேருந்து அங்கே நடந்து போகிறதுக்கு, தண்ணிக்கிட்ட நடந்து போகிறதுக்கு பிரெயின் கால்களுக்கு கட்டளையிடுது, தண்ணி பக்கத்தில் போயிட்டு கைகளுக்கும் பிரெயின் கட்டளையிடுது, இந்த மாதிரி தண்ணியை குனிஞ்சி எடுக்கணும் அப்படின்னு கைகளுக்கும் கட்டளையிடுது. இந்த மாதிரி எல்லா வேலையுமே பிரெயின் தான் கமாண்ட்ஸ் மூலமாக நம்மளோட பாடியில் இயக்கிட்டு இருக்கு. அதே கமாண்ட்ஸை இப்போது அந்த சிப் பண்ணும். ஏன்னா இப்போ நம்மளோட பாடியை இயக்கிறதுக்கு எப்படி பிரெயின் தான் கம்ப்யூட்டரோ, அது மாதிரி அந்த ரோபோட்டிக் கையை இயக்கிறதுக்கு அந்த சிப் தான் கண்ட்ரோலர், அந்த சிப் தான் மூளை. ஸோ அந்த சிப் என்ன பண்ணுதுன்னா, தண்ணி வேணும்னு நம்ம நினைக்கிறோம்ல, அந்த நினைவுகளை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த கைகளை இயங்க வைக்குது. இது வந்து இப்போ வந்த கண்டுபிடிப்பு கிடையாது, பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் நிறைய இடங்களில் வந்திருக்கு. குறிப்பாக நிறைய ஆர்மியை சேர்ந்தவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த ரோபோட்டிக் ஹேண்ட்,
ரோபோட்டிக் லெக்ஸ் இதெல்லாத்தையுமே பொருத்தி ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும்தான். இந்த மாதிரி பிரெயினில் பொருத்தப்படுற சிப்பை வச்சு நிறைய விஷயங்கள் பண்ண முடியுங்கிறது தான் ஈலான் மஸ்கோட இந்த நியூராலிங்க் நிறுவனம் ப்ரூவ் பண்ணுறதுக்கு இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்கு. சயின்டிஃபிக் வேர்ல்டில் ரே கர்ஸ்வேல்னு ஒருத்தர் இருக்கிறாரு. இவர் ஒரு சயின்டிஃபிக் தீர்க்கதரிசி. விஞ்ஞான ரீதியாக நிறைய தீர்க்க தரிசனங்கள், ஃபியூச்சரில் என்னென்ன நடக்க போதோ அது எல்லாத்தையுமே இவர் சொல்லியிருக்கிறாரு. விஞ்ஞான வேர்ல்டோட நாஸ்ட்ராடாமஸ்னு வச்சுக்கலாமே, இவரோட கணிப்பு தான் இன்டர்நெட், இவரோட கணிப்பு தான் ஐபாட், இவரோட கணிப்பு தான் லேப்டாப்ஸ். இது எல்லாமே இவரோட கணிப்புகளில் 86% உண்மையாக நடந்திருக்கு. இந்த இடத்துல நான் எதுக்கு இவரை பற்றி சொல்கிறேன்னா, இப்போ இந்த பிரெயின் சிப்பெல்லாம் சொன்னேன் இல்லையா, ஃபியூச்சரில் இப்படிலாம் நடக்கும், இப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு, இது எல்லாம் கூட இவரோட கணிப்புகள் தான். பிரெயினில் சிப்பை பொறுத்துறது மெடிக்கல் ரீசன்ஸ்க்காகவோ இல்லைனா கல்வி காரணங்களுக்காகவோ மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய காரணங்களுக்காக பிரெயினில் சிப்ஸ் பொருத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. போக போக ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு சிப்புன்னு இல்லாமல் எல்லாமே சேர்ந்து ஒரே சிப்பாக மனிதர்களோட மூளையில் பொருத்தப்படும். இப்போ நம்மளோட மொபைலில் கால்குலேட்டர் இருக்குது, டார்ச் இருக்குது, அலாம் கிளாக் இருக்குது, வீடியோ பிளேயர் இருக்குது, எல்லாமே சேர்த்து தானே ஒரு மொபைல்னு இருக்குது. அதே மாதிரி எல்லாமே சேர்த்து ஒரு இன்டகிரேட்டட் சிப்பாக நம்மளோட பிரெயினில் பொருத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆனால் இந்த அல்ட்ரா மாடர்ன் மாறுதல் ஏற்படும் இல்லையா, அந்த மாறுதல் பீரியடில் மனிதர்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுவாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா, ஒரு காலத்தில் மனிதர்கள் தான் எல்லா வேலைகளையுமே செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மிஷின்ஸ் எல்லாம் கொண்டுட்டு வந்தாங்க. மிஷின்ஸ் எல்லாம் கொண்டுட்டு வந்ததுக்கப்புறம் தான் நிறைய வேலையில்லா திண்டாட்டம்லாம் இருந்தது. நிறைய படித்த பட்டதாரிகளுக்கு வேலை இல்லை, எல்லா வேலையும் மிஷினே பண்ணிகிட்ருக்குது அப்படின்ற போராட்டங்கள்லாம் நிறைய நடந்துகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் ஓரளவுக்கு செட்டில் ஆகிட்டு எல்லாருமே கம்ப்யூட்டர்லாம் படிக்க ஆரம்பித்தாங்க. எல்லாருக்குமே ஒவ்வொரு இடத்துல வேலை கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் வந்ததுக்கப்புறமும் எல்லா இடத்துலையுமே கம்ப்யூட்டர் தெரிஞ்சவங்களுக்கு தான் வேலை கொடுக்குறாங்க, எங்களுக்கெல்லாம் வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு சின்ன குரூப் ஆஃப் பீப்புளுக்கு வேலை இல்லாத ப்ராப்ளம் இருந்திருக்கு. ஸோ நம்மளோட சொசைட்டியில் எந்த ஒரு பெரிய சேஞ்ச் வந்தாலும், அது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனாக இருந்தாலும் சரி, டிஜிட்டல் ரெவல்யூஷனாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு செட் ஆஃப் பீப்புள் கண்டிப்பாக பாதிக்கப்படுவாங்க. அதே மாதிரி தான் இந்த பிரெயின் சிப் ரெவல்யூஷன் ஏற்படும் போது நிறைய பேர் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. டீச்சர்ஸ்க்கோ, ஸ்கூல்ஸுக்கோ, இல்லைனா ஸ்கூல் ரிலேட்டட் பிஸ்னஸஸில் இருக்கிறவங்களுக்கோ எந்த விதமான வியாபாரமே ஆகாது. ஏன்னா டாக்டர்ஸ்க்கு கூட அந்த அளவுக்கு வேலை இருக்குமான்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம பிரெயினில் இருக்கிற சிப்பே நமக்கு என்ன ப்ராப்ளம்னு சொல்லிடுது, அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட், மருந்து மாத்திரைகள் எல்லாமே நமக்கு வந்துட போகுது. இப்படி இருக்கும்போது ஒரு டாக்டர்கிட்ட போய் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணுன்ற அவசியமே இல்லாமல் போயிடுது இல்லையா. ஸோ ஒரு ஊருன்னு எடுத்துக்கும் போது நிறைய டாக்டர்ஸ் இருக்கணும்னு அவசியம் இருக்காது, ஒரு சில டாக்டர்ஸ் இருந்தால் மட்டும் போதுன்ற சூழ்நிலை தான் இருக்கும். இவங்களுக்கு இந்த மாதிரி நிலைமைனா மற்ற டெக்னீஷியன்ஸ், நர்சஸ், பாராமெடிக்ஸ் இவங்களுக்கெல்லாம் வேலை இல்லா திண்டாட்டம் எந்த அளவுக்கு ஜாஸ்தியாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். ஃப்யூச்சரில் என்ன மாதிரி சிப்ஸ் எல்லாம் நம்ம பிரெயினில் பொருத்தப்பட போகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய செக்டார் அடிவாங்க போகுது. இந்த மாற்றங்கள்லாம் ஏற்படும் போது ஒரு சிலர் மட்டும் என்ன சொல்லுவாங்கன்னா, கடவுள் எப்படி மனிதனை படைச்சாரோ அதே மாதிரி தான் நாங்கள் வாழ போகிறோம், எங்கள் மூளையில் சிப் எதுவுமே தேவையில்லை அப்படின்னு ஒரு சிலர் கண்டிப்பாக போராட்டம் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த சிப் எல்லாமே தேவையில்லாதது, ஆர்டிஃபிஷியலாக வாழ்கிறத விட நேச்சுரலாக வாழ்கிறது தான் நல்லது, இந்த மாதிரியான கொள்கைகள் அவங்களுக்கு பெருசாகப்படும். ஸோ நம்மளோட சொசைட்டியில், நம்மளோட சந்தையில் இந்த பிரெயின் சிப்ஸ் வந்துருச்சுன்னா என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு கரெக்டாக சொல்ல முடியாது, பட் டெஃபினட்டாக மாற்றங்கள் ஏற்படும்னு மட்டும் சொல்ல முடியும். அதே மாதிரி என்னோட பிரெயினில் ஒரு சிப்பை நான் இம்ப்ளான்ட் பண்ணுவேனா அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா அப்போ என்னோட மனநிலை எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் முடிவுகள் எடுப்பேன். ஆனால் பிரெயின் சிப்ஸ் வரப்போகிறது உறுதி, அதை யாராலையுமே தடுத்து நிறுத்த முடியாது, அதை மட்டும் சொல்ல முடியும். இதை எப்படி சொல்கிறேன்னா, ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கூட எல்லாத்துக்குமே அப்படின்னு நம்ம யாரும் நினச்சிருக்க மாட்டோம். ஆனால் இப்போது ஸ்மார்ட் ஃபோன் இல்லாத கைகளே இல்லை, அதே மாதிரி பிரெயின் சிப்ஸ் இல்லாத தலைகளே இல்லைன்ற ஒரு சூழ்நிலை வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பிரெயின் சிப்புன்னு ஒன்று தேவையா தேவை இல்லாத ஒன்றா, உங்களோட கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இதுதான் இந்த எபிசோடோட எண்ட். அண்ட் ஆஸ் யூஷுவல், இந்த எபிசோட முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனவுன்ஸ்மெண்ட். நிறைய பேர் காவேரி நியூஸோட பேஜ் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு இருக்கிறீங்க, வி தேங்க் யூ ஆல் ஃபார் தட். இது வரைக்கும் அந்த ஸ்டெப் எடுக்காதவங்க, ப்ளீஸ் டேக் தட் ஸ்டெப், யூல் நாட் ரிக்ரெட் இட். அதுக்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. மேக் யூஸ் ஆஃப் இட். மீண்டும் இன்னொரு நவீன சொல்ல சந்திக்கலாம். நான் நிஷா பியாஸ்.